ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலை சிறந்த கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்களுடைய முடிவினால தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முழுவதுமாக இழந்த மூன்று முக்கியமான வீரர்களை பத்தா நாம இப்போ பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட் அணி அதல பாதாளத்தில் இருந்த போது சௌரவ் கங்குலி அவர்கள் தான் அதிரடியான சில முடிவுகளை எடுத்து இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வந்து இந்திய அணியை உலகின் தலை சிறந்த ஒரு அணியாக உயர்த்தி காட்டினாங்க. அப்படி அவங்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக், ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், ஆஷிஷ் நெக்ரா, மகேந்திர சிங் தோனி, ஜாகீர் கான் அப்படின்னு பல ஜாம்பவான்களை வந்து சௌரவ் கங்குலி அவர்கள் இந்திய அணிக்காக உருவாக்கி கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்திய அணி பல உயரங்களையும் தொட்டது. இருந்தாலும் இவங்களுடைய நம்பிக்கையை பெறாததன் காரணத்தினால மூன்று முக்கியமான வீரர்கள் இந்திய அணியில இடம் பிடிக்காமலேயே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். தற்போது 47 வயதான கங்குலி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் கவுன்சிலான பிசிசிஐயோட தலைவரா வந்து இருக்காங்க. இவங்க இந்திய அணிக்கு கேப்டனா இருந்தபோது எப்படி அதிரடியான முடிவுகளை எடுத்தாங்களோ அதே போல தற்போது பிசிசிஐ தலைவராகவும் இருந்து சில முக்கியமான முடிவுகளை இந்திய அணிக்கு சாதகமா எடுத்துக்கொண்டிருக்காங்க. இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கும் விதமா தான் இருக்கும். அதன் போல இவங்களுடைய நம்பிக்கையை பெறாதன் காரணத்தால மூன்று வீரர்கள் தற்போது இந்தியாவில் இடம் பிடிக்காம இருக்காங்க. இதுல மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆகாஷ் சோப்ரா. இவர் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில களமிறங்கும் போது அப்போது கேப்டனாக ராகுல் டிராவிட் அவர்கள் இருந்து இருந்தாங்க. இவங்க ஒரு கிளாசிக்கலான மிகவும் ஸ்டைலான ஒரு பிளேயர். அதாவது சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக் போன்று மிகவும் ஸ்டைலாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதே போல இவங்க பாத்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக் அவங்க கூட டெஸ்ட் போட்டியில துவக்க வீரரா களமிறங்குவதற்கான வாய்ப்பும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாதன் காரணத்தால சௌரவ் கங்குலி அவருடைய நம்பிக்கையை பெறாதன் காரணத்தினாலையும் இவங்க நிரந்தரமா அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல இளம் வீரரான யுவராஜ் சிங் அவர்களை சௌரவ் கங்குலி அவர்கள் தேர்வு பண்ண பிறகு ஆகாஷ் சோப்ரா அவர்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்காமலேயே போயிட்டு விட்டது. அதன் பிறகு இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான ஆகாஷ் சோப்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா கமெண்டேட்டர், அதாவது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவராக அவங்க வந்து மாறிட்டாங்க. இந்த பட்டியல இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரோஹன் கவாஸ்கர். ரோஹன் கவாஸ்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் மிகப்பெரிய லெஜெண்டான சுனில் கவாஸ்கர் அவர்களுடைய மகனான ரோஹன் கவாஸ்கர் அவர்கள் தான். இவங்க 2012 ஆண்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சாங்க. இவங்க இந்திய அணிக்காக வெறும் 11 ஒரு நாள் போட்டிகளை மட்டுமே விளையாடி இருக்காங்க. அதே போல 117 ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய இவங்க 6938 ரன்களையும் குவிச்சிருக்காங்க. தற்போது இவங்களுக்கு வயது 44. இவங்க ரஞ்சி டிராபி கோப்பையில பாத்தீங்கன்னா பெங்கால் அணிக்கு 2 முறை கேப்டனாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய 2009 ஆண்டு தன்னுடைய கடைசி போட்டியில விளையாண்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவங்களும் கமெண்டேட்டர் பதவிக்கு சென்று விட்டாங்க. இந்திய அணியில இவங்க நுழைவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்தது. சுனில் கவாஸ்கர் அவங்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இவங்க பெரிய அளவில் உதவியாக இருந்த போதிலும் சௌரவ் கங்குலி அவர்களுடைய நம்பிக்கையை பெறாதன் காரணத்தினால இவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காமலே போய்விட்டது. அடுத்ததா இந்த பட்டியலில் முதல் இடத்துல பாத்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல். இவங்க இந்திய அணிக்கு சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பிறகு இளம் வயதில் விளையாண்டிய ஒரு முக்கியமான வீரராங்க கூட பார்க்கப்பட்டாங்க. இந்திய அணி 2002 ஆண்டு இங்கிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் போட்டிக்கு விளையாட சென்றாங்க. அப்போது வெறும் 17 வருடம் வயது நிரம்பிய பார்த்திவ் பட்டேல் அவர்களை இங்கிலாந்து நாட்டுக்கு அழைத்து சென்றாங்க இந்திய அணி. லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான இவங்க பாத்தீங்கன்னா இந்திய அணிக்காக 25 டெஸ்ட் போட்டிகளிலும் 38 ஒருநாள் போட்டிகளையும் விளையாடி இருக்காங்க. இவங்க இந்திய அணிக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்கள் தான் கேப்டனாக இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறாதன் காரணத்தினால இவங்களுடைய இடத்துக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் சௌரவ் கங்குலி அவர்களால் தேர்வு செய்யப்பட்டாங்க. மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய பின்கால ஆதிக்கத்தின் காரணத்தினால எந்த ஒரு விக்கெட் கீப்பருமே இந்திய அணிக்குள்ள நுழையாமலும் போய்விட்டாங்க. சௌரவ் கங்குலி அவர்கள் எடுத்த முடிவின் காரணத்தினால தன்னுடைய கிரிக்கெட் கேரியரை பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட வீரர்கள் முக்கியமான ஒருவர் தான் பார்த்திவ் பட்டேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.